எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 16 தேதி 2022 ஆண்டு புதன்கிழமை திருநாள். இந்நாள் மாசி பௌர்ணமி நன்னாள். இந்த பௌர்ணமிகளிலே மாசி பௌர்ணமி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த பௌர்ணமி திதி நிறைவடையக்கூடிய குறிப்பிட்ட நேரத்தில் வரக்கூடிய இந்த 2 மணி நேரம், அதில் இடம்பெறும் 5 நொடிகள், இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பரம ஏழையும் நிச்சயம் பணக்காரராக மாற முடியும். கோடீஸ்வர யோகமும் ராஜயோகமும் கிடைக்கும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயமும் எதுவுமே இல்லை. அதாவது சோடசக்கலை, இது சித்தர்களால் அருளப்பட்டது. நினைத்ததை வேண்டியதை கொடுக்கக்கூடிய நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம். எப்படி காலை பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மதேவனினுடைய அருள் இந்த பூ உலகில் பரவு இருக்குமோ, அதே மாதிரி இந்த சோடசக்கலை நேரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள், அதாவது திருமூர்த்தின்னு சொல்லுவாங்க, இந்த 3 தெய்வங்களினுடைய சக்திகள் ஒரு சேர இந்த பூமியில் 5 நொடிகள் மட்டும் விழும். கரெக்டாக அந்த 5 நொடிகளில் நம்மளுடைய விருப்பங்களை மனசில் நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய விருப்பங்கள் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறுங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இது எப்படி கணக்கீடு செய்வது, இது எப்பெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டால், அமாவாசை திதி பௌர்ணமி திதி நிறைவடையும் நாட்களில் வரும். இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு பௌர்ணமி நிறைவடையக்கூடிய நேரத்தில் இந்த சோடசக்கலை வரும். இன்னைக்கு முதல்ல பௌர்ணமி எப்பொழுது நிறைவடைகிறது என்பதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அது கேலண்டரில் பார்த்தாவே தெரியும். இன்று இரவு 11:28 பௌர்ணமி திதி முடிகிறது. அந்த திதி நிறைவடைந்த நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பும் பின்பும் இருக்கிற 2 மணி நேரம். அப்படி பார்த்தா 10:28 12:28 வரை, ஸோ 2 மணி நேரம், அதாவது அந்த திதி நிறைவடையும் நேரத்திற்கு முன்பும் பின்பும் ஒவ்வொரு மணி நேரம், ஆக மொத்தம் 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரமும் நீங்கள் தியானத்தில் இருக்கணும். பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனியான அறையிலோ ஒரு பழகின் மீதோ அல்லது ஒரு துணியை தரையில் விரித்து அதன் மீதோ கிழக்கு பார்த்தபடியோ வடக்கு பார்த்தபடியோ அமர்ந்து கொண்டு கண்களை மூடி விரும்பிய மந்திரங்களை உச்சாரணம் செய்யலாம். விரும்பி ஏதாவது மனசில் நினச்சிக்கலாம். அதாவது நினைத்ததை ஒன்று கேளுங்கள், ஏதாவது ஒன்று கேளுங்கள், நிச்சயமாலும் உங்களுடைய விருப்பங்கள் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறுங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இது சொன்ன உடனே இன்னொரு சந்தேகம் கூட வரும், இதை பெண்கள் செய்யலாமா அப்படின்ட்டு. பெண்கள் தாராளமாக செய்யலாம், ஆண்கள் தாராளமாக செய்யலாம். இன்னொரு கேள்வி கூட வரும், சார் அந்த 5 நொடிகள் எப்பன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடுங்க, நான் கரெக்டாக அந்த டைமிங்கில் போயிட்டு உக்காந்திக்கிறேன் அப்படின்னா, அப்படி கிடையாது. இந்த 2 மணி நேரமும் நீங்கள் முழு தியானத்தில் இருக்கணும். ஆரம்பத்திலே நடுவிலே இறுதியிலே எப்போ வேணாலும் இந்த 5 நொடிகள் இடம்பெறுங்கிறதுனால கணிச்சு சரியான ஒரு நேரத்தை சொல்லிட முடியாது. ஸ்ரத்தையோடு அமர்ந்து சிரத்தையோடு நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் 2 மணி நேரத்தில் கரெக்டாக அந்த 5 நொடிகள் உங்களுக்கு கிளிக் ஆகும். உங்களோட விருப்பங்களும் உடனே நிறைவேறும். எது கேட்டாலும் முடிக்கும், சார் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு வேண்டிக்கலாமா, சார் தொழில் வியாபாரம் நல்லா இருக்க வேண்டிக்கலாமா, பணம் பெருக வேண்டிக்கலாமா, திருமணம் நடக்க வேண்டிக்கலாம், எல்லாத்துக்கும் வேண்டிக்கலாம். கேட்டது அனைத்தும் கொடுக்குமாம் சோடசக்கலை நேரம், விரும்பியதும் கொடுக்கும். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பௌர்ணமி நிறைவடையும் நேரத்திலும் வரும், அமாவாசை நிறைவடையும் நேரத்திலும் வரும். அமாவாசை திதி நிறைவடைஞ்சாலும் அந்த நிறைவடைகிற நேரத்துக்கு முன்பும் பின்பும் இருக்கிற 1 மணி நேரம் மாதத்துக்கு 2 முறை வரும். தவறாமல் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களைப் போல ஒரு பாக்கியசாலி யாரும் இல்லை. பயன்படுத்திக்கவங்க, ரொம்ப நல்ல பலன். நன்றி, வணக்கம்.